வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 125 mm பிளேடு போடக்கூடிய வால் கட்டிங் மிஷின் அல்லது ஆங்கிள் கிரைண்டிங் மிஷின் சொல்லுவாங்க. இது வந்து சைட்டில் வேலை செய்யும்போது ஃபால்ட் ஆகிடுச்சு. என்ன ஃபால்ட்டு எதுன்னு தெரியல, அங்கே பார்க்க முடியல. எடுத்து அந்த காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது என்ன ஃபால்ட்டு பார்த்துட்டு அதை எப்படி சரி பண்ணலான்றதே பார்ப்போம். இப்போ நாம் கார்பன் ப்ரஷ்ஷை ரிமூவ் பண்ணி பார்ப்போம். கார்பன் ப்ரஷ் தேஞ்சு போயிருந்தாலும் ஸ்பார்க் வந்து மோட்டரை ஆஃப் ஆகலாம், ஆன் ஆகாமல். ஆனால் இது கார்பன் ப்ரஷ் நல்லதாக இருக்குது, தேஞ்செல்லாம் போகல, நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் வரைக்கும் தேயும், இவ்வளோ தூரம் வரைக்கும் தேயும். இது காட்டுறேன், இவ்வளோ தூரம் வரைக்கும் தேஞ்சு நல்லா ஓடும். ஆனால் இது எந்த அளவுலாம் மோசமெல்லாம் ஒன்றும், லேசாக தேஞ்சிருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆனால் கார்பன் ப்ரஷ் அவுத்து ஓரம் வச்சாச்சு, கார்பன் ப்ரஷ் நல்லா தான் இருக்குது. இப்போ இதுக்கு வர இந்த கனெக்டர் நல்லாயிருக்குதான்னு பார்ப்போம். ஃபீல்டு காயிலுக்கு போகிற கனெக்டர், இப்போ சப்ளை நம்ம ஆன் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணி, இங்கே சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்ச் வழியாக சப்ளை போய் இந்த கனெக்டர் இருக்குது. இந்த கனெக்டர்லேருந்து போய் ஃபீல்டு காயில் இருக்குது, ஃபீல்டு காயிலுக்கு போய் ஃபீல்டு காயிலேருந்து ரிட்டர்ன் வரும். இது இன்புட்டு, ஃபீல்டு காயிலுக்கு போகிறது. இது அவுட்புட்டு. இது வழியாக வந்து இங்கே வந்து நம்ம சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த கார்பன் ப்ரஷ், கார்பன் ப்ரஷ் வழியாக போய் இது வந்து இந்த ஆர்மேச்சர், இந்த ஆர்மேச்சருக்கு சப்ளை போகும். அது சப்ளை இந்த வழியாக இது ரொட்டேஷன் ஆகும், நார்த் போல் சவுத் போல் டைரெக்ஷன் மாறி மாறி சுற்ற ஆரம்பிக்கும் இல்லைங்களா. இப்போ இந்த ஃபீல்டு காயிலுக்கு போகிற இது நல்லா இருக்கா நம்ம செக் பண்ணுவோம். இந்த கனெக்டரை அவுத்து பார்ப்போம், இது நல்லா இருக்குதாங்க. இது வழியாக இப்போ ஃபீல்டு காயிலுக்கு போகிற ஃபீல்டு காயில் இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கலாம். பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக அந்த தெரியுதுங்களா, எரிஞ்சிருக்கு ஃபுல்லாக இந்த பின்னு, தெரியுதுங்களா? புரியுதான் தெரியல. இந்த இடம் டாட்டும் கிளியராக ஃபினிஷிங் இருக்குது, இந்த இடம் எரிஞ்சிருக்கு, தெரியுதுங்களா? இந்த இடம் இதாக இருக்குது. இப்போ இது கனெக்டிங் போய் சரியாக ஆகலை, கனெக்டிங் சரியாகாததுனால மிஷின் சப்ளை போக மாட்டுது. ஃபீல்டு காயில் நல்லா இருக்கான்னு அதையும் பார்க்கணும், அதை பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. இது ஓப்பன் பண்ணி ஃபீல்டு காயில் வெளியே எடுக்கணும், ஃபீல்டு காயில் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஆர்ம் வச்சுட்ட ஃபேனு தான், இது வழியே தான் ஃப்ரெஷ் ஏர் வந்து சக் பண்ணி மோட்டரை கூலிங்காக வச்சுக்கும், ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்களா, இங்கே இப்போ நான் ஷேக் பண்ணோம், அந்த கேப் விழுது. பிகினர்ஸு தெரியாது அவங்களுக்குலாம், இது ஒரே பார்ட்டு நினச்சிட்டு இது எப்படி கட்டுறது தெரியாது இருப்பேன். அவங்களுக்காகலாம் சேர்த்து தான் இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஷேக் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணி பண்ணால் வந்துடும், பார்த்தா அவ்வளோ நுணுக்கமாக இது டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்களா, உள்ள ஃபீல்டு காயில், இதுதான் ஃபீல்டு காயில். இதுக்கு வர சப்ளை தான் இந்த டெர்மினல், தெரியுதுங்களா? இது இதுதான் போய் இன்புட், இது வந்து இன்புட்டு, இது அவுட்புட். இந்த இன்புட்டு தான் எரிஞ்சிருக்கு நம்மக்கிட்ட, இது இந்த இன்புட் தான் எரிஞ்சிருக்கு. அவுட்புட் நல்லாயிருக்கு, பார்ப்போம் எப்படி என்ன. ஃபீல்டு காயில் தெரியுதுங்களா, இந்த ஒரு டெர்மினல் டேமேஜ் ஆயிருக்கு, பிளாக்காக இருக்கு, தெரியுதுங்களா? ஷேக் ஆகுது, இதுதான் இந்த இதுதான் ஷேக் ஆகுது இல்லையா.
இந்த டெர்மினல் தான் ஷேக் ஆகுது இல்லை ஸோ பிளாக்காக இங்கே இந்த இடம் இது நல்லா ஒயிட்டாக இருக்குது பார்த்தா தெரியும் இந்த இடம் இது அப்படியே பிளாக்காக இருக்கும் இந்த இடம் எரிஞ்சிருக்கு இது லேசாக எரிஞ்சிருக்கு வேற ஏதாவது இந்த காயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த காயில் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் சேஞ்ச் பண்ணாமல் போட்டால் பார்த்தீங்கன்னா அது கவர் ஃபுல்லாக இந்த சாக்கெட் லெக்கு கரெக்டாக இருக்குது இந்த லெக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது இதில் ஆனால் அதே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெக்கு வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு போயிருக்கு டோட்டலாக இந்த லெக்கு போயிடுச்சு இது கடையில் கொடுத்து இந்த லெக்கு மாற்ற முடியாது இந்த ஃபீல்டு காயில் மாற்றி தான் ஆகணும் ஃபீல்டு காயில் வாங்கிட்டு வந்து எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம் இந்த ஃபீல்டு காயில் நிறைய கடையில் கேட்டு பார்த்துட்டேங்க எங்கேயுமே கிடைக்கல ஓல்டு டைப்பு இது ஸ்டாக் இல்லைங்க வர கம்பெனிலாம் வர வச்சு தரணும் நாள் ஆகும் அப்படின்றாங்க சரி எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு இந்த ஒரே ஒரு லெக்கு தான் போயிருக்கு சரி நம்ம எதுக்கு வெயிட் பண்ணல இதுவும் சால்ட்ரிங் ஒன்று வச்சு பார்க்கலான்னு ஒரு ஐடியா தோணுச்சு சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன் பார்ப்போம் கரெக்டாக வருதா என் ஐடியான்னு போலையும் டெர்மினல் இன்கமிங் வர வேண்டிய சப்ளை இதை டெர்மினல் டைரெக்டாக வயரை சால்ட்ரிங் பண்ணிட்டேன் இப்போ கனெக்ஷன் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஒர்க் அவுட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கார்பன் ப்ரஷ்ஷு கனெக்டர் மாரி இருந்தது பின் டைப்பில் இருந்து இந்த ஒயரு கார்பன் ப்ரஷ்ஷு கனெக்ட் பண்ணுறது ஆனால் இப்போது இதை நான் சால்டிங் பண்ணிட்டேன் பின் டைப் இல்லாமல் டைரக்ட் பண்ணிட்டேன் சால்டிங் பண்ணி வெளியே எடுத்துருக்கேன் வயரை இப்போ கனெக்ட் பண்ண போவேன் ரெடி நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகும் ஓடுதா என்ன எதுன்னு இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் மிஷின் முன்ன இருந்ததுக்கு இப்போ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது வைப்ரேஷன் கூட ஓரளவு கம்மியாக இருக்குது மிஷின் யூஸ் பண்ணுறது ஸ்மூத்தாக இருக்குது மொத்தத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்